குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தனை செய்யும் தம்பதியினர்களுக்கு குழந்தை வரம் அருளக்கூடிய ஓர் அற்புதமான கோவிலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், ஆன்மீக மித் செல்வமணி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கருகாவூரில் அமைந்துள்ள கர்ப்பரக்ஷாம்பிகை சமேத முல்லைவனராதரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் நெடுஞ்சாலையில் பாபநாசம் என்ற ஊர் வருகிறது. அதிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவிலானது அமைந்துள்ளது. தஞ்சாவூரிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் நெடுஞ்சாலையில் சாலிகிராமம் என்ற ஊர் வரும். அந்த ஊரிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது அமைந்துள்ளதுங்க. இந்த கோவில் காவேரி வெச்சாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது. அதாவது 18வது சிவன் தலமாக இந்த கோவிலானது அமைந்துள்ளதுங்க. இந்த இடத்திற்கு திருக்கலவூர், முல்லைவனம், மாதவிபுரம், கரபாபுரி போன்ற பெயர்கள் உள்ளது. ஆனால் கருக்காத்த அம்மன் இங்கு இருப்பதனால் திருக்கருகாவூர் என்ற பெயரிலேயே இன்று வரை அழைக்கப்பட்டு வருகிறது. இது பஞ்ச ஆரண்ய தலங்களில் இதுவும் ஒன்றாகும். அது என்னங்க ஆரண்ய தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டு பகுதியை அதாவது தஞ்சாவூர், கும்பகோணம், திருவாரூர் பகுதிகளில் அமைந்துள்ள சிறு சிறு காடுகளை வந்து ஆரண்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காட்டு பகுதியை வந்து ஆரண்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 ஆரண்ய ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாக திகழ்ந்துள்ளதுங்க. இந்த கோவிலை கட்டியவர் சோழர்கள் ஆவாருங்க. இக்கோவிலில் அமைந்துள்ள சிவன் சுயம்புங்க, விநாயகர், நந்தி 3 மூர்த்திகளும் சுயம்பு மூர்த்திகளாக அமைந்துள்ளன. இந்த முல்லைவனநாதர் புற்று உருவில் உருவானவர், அதாவது மண் புற்றில் உருவானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மண்ணால் உருவான ஒரு சிவனாக இங்கே இருக்காங்கங்க. அதனால் இங்கே நீர் போன்ற திரவ பொருட்களால் இங்கே அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அதாவது வளர்பிறை பிரதோஷம் அன்னைக்கு புனுக சட்டம் அப்படிங்கிற ஒரு புனுக பசையால், அதாவது அந்த பசையை வந்து சிவன் மேலே சாத்திட்டு எடுத்துடுறாங்க. அதை வந்து பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக வழங்குறாங்கங்க. அதாவது தோல் நோய், சரும நோய், புற்றுநோய் உள்ளவர்களுக்கு அது பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. இங்கே உள்ள முல்லைவனநாதர் வந்து நோய் தீர்க்கும் சிவபெருமானாக அமைந்துள்ளாருங்க. இந்த கோவிலுக்கு ஒரு ஸ்தல வரலாறு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முல்லைவனநாதர் இருந்தாங்க இல்லையா, அது வந்து ஒரு முல்லைவன காடாக இருந்தது. அந்த காட்டில் இருவர் வாழ்ந்து வந்தாங்க. அதை நிறுத்துருவர் வேதிகை என இருவர் வாழ்ந்து வந்தனர். அவங்க வந்து இங்கே இருக்கிற முல்லைவனநாதரை வந்து தரிசிச்சுக்கிட்டு அம்பாளுக்கும் பூஜை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப நாளாக அவங்க அங்கே வாழ்ந்து வந்துட்டுருக்க அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, முல்லைவனநாதரையும் அம்பாளையும் வேண்டிக்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வாறே வேதிகை வந்து கருவுறுறாங்க. கருவுற்ற வேதிகை மிகவும் மயக்கமான நிலைமையில் இருந்துட்டுருக்காங்க. மயக்க நிலைமையில் அவங்க வீட்டில் அவங்க படுத்துட்ருக்கும்போது அவருடைய கணவர் வந்து அப்போ வெளியில் போயிட்டுருக்காங்க. வெளியில் போன அந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு ரிஷி வந்து யாசகம் கேட்டு வராங்க வீட்டுக்கு. அவங்களால வந்து அந்த கருவுற்ற அந்த வேதிகையால் எழுந்து வந்து யாசகம் கொடுக்க முடியல. ரொம்ப மயக்கத்தில் இருந்ததுனால அவங்களால எழுந்து வந்து யாசகத்தை கொடுக்க முடியலை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முடியல அவங்களால. அதை அறியாத அந்த ரிஷி என்ன பண்ணிடுறாருன்னா, வேதிகையை வந்து சபிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த சாபத்தின் காரணமாக வேதிகை வயிற்றில் இருந்த கருவானது களைகிறது. களையவும் வேதிகைக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் என்ன செய்கிறாங்கன்னா, அம்பாள்கிட்ட போய் கேட்குறாங்க. அம்பிகையே, எப்படியாவது என் கருவை காத்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அவ்வாறே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்பாள் வந்து ஒரு பெண் உருவில் மாறி வேதிகையிடம் வந்து அவள் வயிற்றிலிருந்து களைந்த கருவை எடுத்து, அதை தன் கரங்களால் எடுத்து அதை வந்து ஒரு குடத்துக்குள் வைத்து பாதுகாத்து அது குழந்தையாக வளர்க்குறாங்க. வளர்த்து அந்த குழந்தைய நயதுருவன் அப்படின்னு பெயர் சூட்டி, அந்த குழந்தையாக வளர்த்து நயதுருவன் பெயர் சூட்டி வேதிகை கையில் கொடுக்குறாங்க. அந்த மகிழ்ச்சியோடு அந்த வேதிகை வந்து வாங்கிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்கு வேதிகை கேட்குறாங்க, நான் வந்து எப்படி குழந்தைக்கு பால் கொடுப்பேன் அப்படின்னு கேட்கும்போது, உடனே என்ன பண்ணுறாங்க, காமதேனு அப்படிங்கிற பசுவை அழைச்சோன்னா, அந்த காமதேனு பசு என்ன செய்யுது அப்படிங்கன்னா, கோவிலுக்கு முன்னாடி வந்து ஒரு தன்னோட கொழும்பால் தன் காலால் வந்து கீறுகிறது. கீறினோன்னே அங்கே வந்து ஒரு பால் தொட்டிலே உருவாகுதுங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பால் தொட்டிலையும் அமைச்சு கொடுக்குறாங்க.
இவ்வாறு தனக்கு அருள் புரிந்த அம்பாளிடம் வேதிகை, என்னை போன்று இங்கு குழந்தை வரம் வேண்டி வருபவர்களுக்கு குழந்தை வரம் அருள்பாலிக்க வேண்டும், அவர்களுடைய கருவையும் காத்து அருள வேண்டும் என அம்பாளிடம் வேண்டிக் கொள்கிறார். அவ்வாறே இங்கு இருக்கக்கூடிய அம்பாள் கரு காக்கும் அம்மனாக கர்ப்ப ரக்ஷாம்பிகையாக இங்கு விளங்குகிறார். எனவே இவ்வூருக்கு திருக்கருகாவூர் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. குழந்தை வரம் அமையாத தம்பதியினர்களுக்கு இந்த கோவிலானது மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு கோவிலாக அமைஞ்சுள்ளது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவிலில் வந்து ஒரு பிரார்த்தனை முறை ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் வந்து அம்பாளுக்கு அரளிப்பூ ரொம்ப இஷ்டமான பூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அரளிப்பூ, பழம், தேங்காய் போன்ற அர்ச்சனை பொருட்களை நம்ம வாங்கிட்டு கோவில் உள்ளே செல்லும்போது பரிகார கட்டணம் செலுத்தி பரிகார ரசீதி ஒன்று நம்ம வாங்கிக்கணும். வாங்கிட்டு நம்ம அம்பாள் சந்நிதிக்கு போனோன்னா அங்கே கொண்டு போய் ஒரு சிறிய அளவிலான நெய் கொடுப்பாங்க. அந்த நெய்யும் கொண்டு போய் நம்ம அர்ச்சகர் கையில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெய்யினால் அந்த அம்பாளின் படியை வந்து அப்படியே மெழுக சொல்லுவாங்க. மெழுகிட்டு அதில் நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அங்கே அரிசி மாவால் கோலம் போடணும். கோலம் போட்டு பிரார்த்தனை பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெய்யை கொண்டுட்டு போய் அம்பாள் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி அந்த நெய்யை கொண்டு வந்து நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய நெய் வந்து மிக சிறிய அளவில் தாங்க இருக்கும். ஆனால் அந்த நெய்யை வந்து நம்ம 48 நாள் கணவன் மனைவி இருவரும் இரவு நேரங்களில் அருந்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பத்தாது இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெய்யோட சுத்தமான பசு நெய் வாங்கி ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நம்ம வாங்கிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம தினம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு 48 நாள் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கருவுற்றுருவாங்கங்க. அப்படி கருவுற்ற பிறகு பிரசவம் வந்து நல்ல விதமாக நடைபெறணும், எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆமணக்கு எண்ணெய் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க. அந்த ஆமணக்கு எண்ணெயை வந்து முடிந்தால் அவர்களே போய் வாங்கிட்டும் வரலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உறவினர்கள் அப்படி அனுப்பி கூட அந்த எண்ணெயை நம்ம வாங்கிக்கலாங்க. அதை வாங்கிட்டு வயிற்று பகுதியில், அதாவது பிரசவ காலத்தில் வயிற்று பகுதியில் நம்ம தடவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசவத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பிரசவம் நல்ல விதமாக நடைபெறுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து இந்த கோவிலில் இருக்குங்க. அவ்வாறு குழந்தை பிறந்த பிறகு இந்த கோவிலில் அவர்களுடைய காணிக்கையை வந்து செலுத்துகிறாங்க. துலாபாரமாக ஒருத்தர் செலுத்துகிறாங்க. குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கோ அந்த எடைக்கு தகுந்த மாதிரி காயினோ இல்லை பணக்கட்டுகளோ இல்லை பழங்கள், தேங்காய், அரிசி, வெல்லம் போன்ற பொருட்களால் காணிக்கையை செலுத்துகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைய தங்க தொட்டியில் போடுறத பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. தங்க தொட்டியில் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கோவிலில் ஒரு தொட்டில் இருக்கும், தங்க தொட்டில். அந்த தொட்டியில் குழந்தைய படுக்க வச்சுட்டு கோவிலை வந்து ஒரு வளம் சுற்றி வராங்கங்க. அது வந்து தங்க தொட்டில் பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, முடி கொடுக்கறது இல்லை அங்கேயே வேண்டிட்டு காது குத்துறது போன்ற விஷயங்களும் அந்த கோவிலில் செஞ்சுட்டு வராங்கங்க. கர்ப்ப ரக்ஷாம்பிகை நின்ற கோலத்தில் 6 அடி உயரத்தில் 4 கரங்களுடன் ஒரு கரத்தை இடுப்பில் வைத்தவாறு இங்கு காட்சியளிக்கிறார். இந்த கோவில் சோமஸ்கந்தர் விதிப்படி அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா முதலில் சிவன், நடுவில் முருகன், அதாவது திருமண கோலத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் கோவில் அமைந்துள்ளது. அதற்கு அடுத்தாற்போல் அம்பாள் சந்நிதி அமைந்துள்ளது. அதாவது அம்பாள், சிவன் இருவருக்கும் நடுவில் முருகன் சந்நிதி அமைந்துள்ளது. இதை சோமஸ்கந்தர் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த கோவிலில் அமைந்துள்ள நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா அனுகிரக மூர்த்திகளாக அமைந்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலின் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா, கிழக்கு புறமாக இந்த கோவிலின் நுழைவாயில் அமைஞ்சிருக்குங்க. கோவிலோட முற்பகுதியிலையும் பிற்பகுதியிலையும் நந்தவனம் அமைந்துள்ளது. கோவிலின் வடக்கு பகுதியில் வசந்த மண்டபம் அமைந்துள்ளதுங்க. கோவிலின் கிழக்கு புறமாக கோபுரம் அமைந்திருக்கு. அதாவது பார்க்குளம், ஷீரடி குண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்குள தொட்டில் கோவிலுக்கு முற்புறமாக அமைந்துள்ளதுங்க. இதுதான் இந்த கோவிலோட அமைப்பு. இந்த கோவிலேருந்து நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், எங்களால் இந்த கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க,
இந்த கோவிலில் வந்து நெய் பிரசாதம், விளக்கெண்ண பிரசாதம் எல்லாத்தையும் கோவில் வெப்சைட்டு மூலியமாகவே நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த கோவிலோட வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோவிலுக்கு போகும்போது மனப்பூர்வமாகவும் தன்னம்பிக்கையுடனும் நம்ம பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டு வரலாங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.